ஃபேமி சம்பந்தமாக இப்போ நான் எங்கே நிற்கிறேன் சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரி நகரத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு நான் எங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அருகில் உள்ள இரண்டு நகரங்கள சாவச்சேரி கொடியாமத்தை நோக்கி நான் போக போகிறோம். அதாவது சாவச்சேரியிலேருந்து கொடியாமத்துக்கு போக போகிறோம். மீசாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊர் அது வந்து நடுவில் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ சாவச்சேரியிலேருந்து எங்களை பயணத்தை ஆரம்பிக்கிறோம். போகிற வழியில் வந்து இந்த ஊர் இளைஞர்கள் வந்து ஒரு சாதனை ஒன்று செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு பசுமை புரட்சி ஒன்று செய்திருக்கலாம். அதை தான் பார்க்க போகிறோம். இதுதான் சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரி கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த பாதையெல்லாம் நாங்கள் போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கண்டு ஏனையின் ரோட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த ஏனையின் ரோட்டெல்லாம் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இந்த ரோட்டால் போய் நாங்கள் இப்படியே கொடியாமம் பேருந்து நிலையம் மட்டும் நாங்கள் பயணிக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நான் இப்போ வெளுக்கிட்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி அப்படியே ஆகிட்டுது. அதாவது காலை இன்றைக்கு சண்டே என்றபடியாக நிறைய கடைகள் வந்து திறந்தில்லை. நார்மலாக வந்து பூட்டியிருக்கிறாங்க. இனி தான் வந்து கடையில் வந்து துறப்பாங்க. அப்போ வந்து சன நடமாட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நானும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வீடியோ எடுக்கிற சுபமன்னு சொல்லி நான் ஞாயிற்றுக்கிழமை நானும் விளக்கிட்டேன். வாங்க அப்படியே பார்த்துட்டு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜோட சிலை இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரி பிரதேச சபையும் இருக்குது. இதை கடந்து இங்கே வந்தோம்னு சொன்னால் சாவச்சேரி வைத்தியசாலை இருக்குது. இடப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரி வைத்தியசாலை இருக்குது. இது வந்து உண்மையிலே நீண்ட காலமாக இருக்கிற ஒரு வைத்தியசாலை. யுத்தத்தின் போது கூட இந்த வைத்தியசாலை இங்கே தான் இருந்தது. இது சாவச்சேரி வைத்தியசாலை. நாங்கள் இப்படியே தான் போக போகிறோம். இந்த வீதியோரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளக்கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான மரங்கள் வந்து நாட்டப்பட்டு கொண்டிருக்குது. இதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். இந்த மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுமை நிழல்கள் என்ற சொல்லி அமைப்பால் வந்து இந்த மரங்கள் வந்து நாட்டியிருந்தாங்க. அதை போல் வேறு வேறு நிறுவனங்கள் வேறு வேறு அமைப்புகளும் சேர்ந்து இந்த மரங்களை நாட்டியிருக்கலாம். எனக்கார இந்த வேலை வந்து பசுமை நிழல்கள் என்ற ஒரு அமைப்பு தான் வந்து இதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கிட்ட வேலை செய்துட்டு இருக்கிறான். இப்படி இப்படி மரங்கள்லாம் நட்டு அதை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. உண்மையிலே வந்து ஒரு பாராட்டத்தக்க விடயம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க போது இப்போ வந்து அதிகளவான மரங்கள் எல்லாம் நடுவாங்க. அப்போ வந்து நான் வந்து அதை ஊக்கப்படுத்தணுமென்ற காண்டியம் வந்து இன்னும் வந்து அவர்கள் அதிகளவான மரங்கள் நடணுமென்ற காண்டியம் வந்து நான் வந்து இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். அவர்களை பற்றி நிறைய பேர் பேசியும் இல்லை. இது பற்றி அவர்களை பற்றி வெளியில் கொண்டு வரணும் காண்டியம் வந்து நான் இந்த காணொலியை பதிவு செய்யலாம்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ வந்து நிற்கிறது சங்கத்தான இடம். இது சங்கத்தான புகையிறது நிலையத்துக்கிட்ட நான் நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிவரில் வந்து அழகான படங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. நானே வந்து பாடசாலை மாணவர்களோ இல்லை சொன்னால் வெளியாக்களை தான் வரைந்திருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இசைக்கலைஞர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்டின் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய புலவர்கள் அதே மாதிரி பப்ஜி கேம் விளையாடுறவங்கட அப்படியான அதிகமான கல்விமான்களை வந்து உருவாக்கிய பாடசாலைகளில் இதுவும் பெயர் குறிப்பிடப்படக்கூடிய ஒன்று. இதில் வந்து நிறைய பேர் வந்து எங்களோட ஊரில் ஆக்கவே வந்து மீசாயில் சாவச்சேரி கொடியாமல் சேர்ந்தவங்க அதிகமானவர்கள் கல்வி எடுக்கிறாங்க. நாங்கள் இப்போ வந்து சங்கத்தான பள்ளிக்கூடத்தை வந்து தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடசாலை சமூகமும் வந்து இவர்களோட இணைஞ்சு தான் இந்த பசுமை நிழல்கள் அமைப்பை வந்து செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவங்களோட உதவிகளும் வந்து கிடைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அதிகளவான இளைஞர்கள் வந்து இதில் இணைஞ்சிருக்கிறேன். என்ன சொன்னால் இந்த பாடசாலை இளைஞர்கள் தான் அதிகளவான அதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அந்த இளைஞர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய ஆற்றிலும் வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய வேண்டிய விடயம் உண்டு. அந்த விடயங்களை நாங்கள் எல்லாம் கவனிச்சு கொண்டு போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அந்த கூடுதலுக்கான செலவுகள் எல்லாம் அவங்களுக்கு அதிகப்படியாக ஏற்பட்டிருக்குமே நினைக்கிறேன். உண்மையில் எனக்கு அவர்கள் பற்றி உண்மையான சரியான விடயங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் தான் இதை செய்கிறார்கள்னு தெரியும். அதே போல் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு அமைப்புகள் கூட இவரோட இணைந்திருக்கலாம். அது கூட எனக்கு தெரியாது. அப்படி நான் பதிவு செய்யலைன்னு சொன்னால் என்ன நினைச்சுக்கொள்ளுங்க. நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சாவச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கால எங்களுக்கு இப்போ இனி அடுத்த வர போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மீசான் நகரம். இங்கால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழக்கடைகள் எல்லாம் இருக்குது. சாவச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட இங்கே ஃபுல்லாகவே இங்கான அந்த விளக்கை பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மரங்கள் நட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இது இப்போ அந்த இல்லாமல் அவங்க நட்ட மரம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக ஆகிட்டுது. இப்போ மற்றபடி சில சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மரங்கள் வந்து இப்போ தான் வந்து அந்த மரங்கள் சில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுகள் ஆடுகளாலேயோ இல்லையோன்னு சொன்னால் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டில் இருக்கிறவங்க துப்புராகும் போது கூட சில பேர் அந்த பிரச்சனை வந்து அந்த மரங்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இது பார்த்துங்க இதில் வள்ளுவெட்ட படம் ஒன்று போட்டுருக்கு. இங்கே எனது குரல் என்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட இதுவும் வந்து பசுமை நிழல்கள் என்ற அமைப்பு தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்காலயம் ஃபுல்லாக வந்து மரங்கள் வந்து நாட்டிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் இது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான மரங்கள் வந்து இங்கே உண்மையில் இருக்கும்போது அழகாக இருக்கும். அதை பார்த்தி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இடதுகரை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்து அது வந்து பொதுமக்களுடைய காணி அவர்களும் வந்து முன் வந்து அதிகளவான மரங்களை நட்டாங்கன்னா உண்மையாக வந்து அழகாக இருக்கும்.
இப்படி நாங்கள் போனோம்னா இனி மாதிரி போகிறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீசாவில் சந்தையிட்ட நாங்கள் வர போகிறோம். மீசாவில் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கடைகள் இருக்குது. அதே நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் மீசாலைக்கு வந்து அருகில் உள்ள பெரிய இரு நகரங்கள்னு சொன்னால் கொடியாமன் சாவகச்சேரி தான். அப்போ நாங்கள் எங்களுக்கு தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது வந்து கொடியாமத்திலேயும் சாவகச்சேரி தான். அதை ஆனபடியில் வந்து மீசாவில் வந்து பெரிய கடைகள் அண்டு இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மீசாலை சந்தி. நாங்கள் அப்படியே மீசாலை சந்தியால் தாண்டி வந்தோம்னு சொன்னால் அடுத்ததாக வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீசாலை புகிறது நிறம் வரும். அதே நேரம் அந்த மீசாலை புகிறத பற்றி நான் புகிறது நிலையை பற்றி சொல்ல வேணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊர் வந்து தனியார் பேருந்துன்னு போகுது. மீசாலை ரயில்வே ஸ்டேஷன் அதாவது புகிறது நிலையம் வந்து உண்மையிலே வந்து அழகாக பூக்கணும் எல்லாம் வச்சு பராமரிக்கிறாங்க. அது ஒரு அரச சொத்தாக இருந்தால் கூட அங்கே வேலை செய்கிறவங்க வந்து அதை உண்மையிலே அழகாக வந்து வச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியபடியும் மிகவும் வந்து அழகாக மரங்கள் எல்லாம் வச்சு அதுகளுக்கு நீர் ஊற்றி அதில் பராமரிச்சு உண்மையிலேயே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இளைஞர்களோ யுவதிகளோ வந்து தங்களுடைய வீடுகள் உடைய செய்ய முற்பட மாட்டார். ஆனால் இந்த இளைஞர்களோ அந்த வேலை செய்கிறாங்க வேலையர்கள் நினைக்கிறேன் அதுக்கு வந்து மேலதிகமான சம்பளம் எதுவுமே வழங்கப்படாதுன்னு கூட நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து அழகாக வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே இது வந்து பாராட்ட வேண்டிய விடயம் உண்டு. அப்படியே நாங்கள் வந்தோம்னு சொன்னால் அடுத்தது வந்து விடப்போகிறது வந்து நாங்கள் வந்து புத்துச்சந்தைக்கிட்ட வந்துட்டோம். புத்துச்சந்தையில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அதிகளவான மரங்கள் நாட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த இங்கே இருக்கிற மரங்கள் வந்து நாட்டினால் வந்து பெரும்பங்கு வந்து மயூரன் ஆசிரியர்னு ஒரு ஆசிரியருக்கு வந்தான் அதிகமான பங்கு உண்டு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் பசுமை நிலங்களும் வந்து இவங்களுக்கு உதவி செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆரம்பத்தில் வந்து அவர்கள் வந்து சங்கத்தான சாவஜியில் வந்து மரங்களை நாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாம் நட்டுருக்கிறாங்க. இந்த மீசால் இந்த புத்துச்சந்தைக்கிட்டே இருந்து மரங்களை நட்டது வந்து மயூரன் ஆசிரியர் நினைக்கிறேன். அவர் தான் வந்து ஒரு ஆசிரியாக இருந்து கொண்டு தனது மேலதிக நேரங்களில் வந்து அந்த மரங்களை பராமரிச்சிடுவார். அதே நம்ம அவரோட படித்த பிள்ளைகளும் வந்து சில பேர் உதவி செய்வாங்க நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த மரங்களை பராமரிச்சு உண்மையை வந்து அவருடைய சேவையை வந்து பாராட்ட வேண்டியது ஏன்னு சொன்னால் அவர் எனக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்துச்சந்தி. இனி புத்துச்சந்தையிலேருந்து நாங்கள் அப்படியே கொடியா பக்கம் தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் உண்மையில் வந்து அவர் வந்து அவருடைய புகைப்படங்கள் கூட என்னோட இருக்கு நான் வந்து பகிரவேன்னு சொன்னால் அவரை வந்து எந்த வாழ்த்துலேயும் வந்து அவர் வந்து இடம்பெற விரும்புகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து என்னுடைய பாடசாலை நான் படித்த பாடசாலை. இங்கே தான் வந்து அவர் மயூரநாசனும் படிப்பிச்சார். இப்போ வந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் படித்த பாடசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி இருக்குது. இதிலையும் வந்து அதிகமான மரங்கள் வந்து அவர் வந்து பராமரிச்சுட்டு வர. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுமை நிலவர்கள் அமைப்பும் வந்து உதவி செய்திருக்க வேணும்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் சில சில புகைப்படங்களில் வந்து அவங்களோட இதுகளும் வந்திருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய திணைக்களம் உண்டு. இது வந்து கொடியாக வந்து கிட்டே இருக்குது. அப்படியே நாங்கள் ரொம்ப தூரம் போக போகிறோம். இந்தியாவில் அப்படியே போக போக இந்தியாவில் அதிகளவான மரங்கள் வந்து நட்டு சிலது அழிஞ்சிடுது. சிலது பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்குது. ஏன்னு சொன்னால் அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தனி மனிதனாகத்தான் வந்து இதை வந்து செய்துட்டுருக்கிற உண்மையிலே பாராட்ட வேண்டிய பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மட்டையால் எல்லாம் வரிஞ்சு சுற்றி பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து அழகாக இருக்குது. இதாக அந்த தண்டவாளை கிறக்கி பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகளவான மரங்கள் இந்த இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மட்டையால் எல்லாம் பறிஞ்சு உண்மையிலே வந்து மாடுகளால் வந்து அதிகளவான பாதிப்பு இருக்குது. அதுகள் எல்லாம் வந்து தவிர்க்கணும்னு சொன்னால் சரியான ஒரு பாதுகாப்பு முறைகள் வேணும். அதுகளுக்கான பணச்செலவு வந்து உண்மையிலே வந்து அதிகமாக இருக்கும். அவர்கள் வந்து உண்மையிலே வந்து சில சில அமைப்புகள் வந்து பெற்றுக்கொண்டு அதை செய்வார்கள் நினைக்கிறேன். உண்மையிலே வந்து அவருடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்படியே நாங்கள் இனி போகிறோம். போக வந்து கொடியாது கிட்ட வந்துட்டோம். கொடியாமத்துக்கு இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இப்போ மழை பெஞ்சபடியாக இங்கே வந்து கொஞ்சம் தண்ணீர் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயம் ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் இப்படி தொடர்ந்து அங்கே போகிறோம். போனோம்னு சொன்னால் இங்கேயால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பள்ளமான ஏரியா மாதிரி, அதாவது இங்கே கொஞ்சம் வீடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் உள்ளுக்குள்ளுக்கு போகும்போது தான் வந்து இதுகளுக்கு வந்து வீடுகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு வரைக்கும் வந்து அதிகளவான மரங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரங்களும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மரங்களும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் எல்லாம் நிற்குது. என்னென்னு சொன்னால் மழை பெய்யுது. இன்னும் வந்து வெள்ளம் வந்து சரியான முறையில் வளைந்தோடு இல்லை சரியான ஒரு வடிகால் அமைப்பு வந்து இப்போ தான் வந்து அவங்க கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இனி வரும் காலங்கள்லாம் வந்து இந்த முறையெல்லாம் சரியான முறையில் பகுதி பாதுகாப்பாங்க நினைக்கிறேன். இனி நாங்கள் அப்படியே போனோம்னு சொன்னால் கொடியாமம் இன்னும் ஒரு 300-400 meters வந்துடும். இப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மண்பான கடை வந்துட்டு அதிகமான ஜாழ்ப்பாண டியூட்டி ஃபஸ்ட் வந்து இந்த மண்பான கடை பற்றி பதிவு செய்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருமண மண்டபம். இது வந்து ஒரு பெரிய ஒரு மண்டபமாக இப்போ இருக்குது. இப்படியே நாங்கள் அங்கே போனோம்னு சொன்னால் கொடியாமல் போகிறது நேரத்துக்கிட்ட வந்துட்டோம். கொடியா பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரி போகிறது இல்லையா, மீசாவில் போகிறது இல்லையா, அதே மாதிரி கொடியா போகிறது நிலையத்தில் நாங்கள் இப்போ கடக்க போகிறோம். கிட்டத்தட்ட கொடியாமத்தின் பெரும்பகுதி வந்து கொடியாமத்துக்கு நான் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். சொன்னால் இனி வரப்போகிறது வந்து கொடியாமல் போயிடுறது இல்லையா தான் நாங்கள் கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுகள் எல்லாமே அருகில் நடந்து போயிட்டு இருக்கு. இந்த மாடுகளால் தான் வந்து அதிகளோட மரங்களுக்கு ஆபத்து வரும். ஆனால் அது பிரச்சனை இல்லை, அவைகளும் வந்து வளர வேணும் தான்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நீங்கள் அதிகமான மரங்களை வந்து வீடுகளில் வைப்பீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து இப்படி ரோட்டு வரலாம் வைக்கிறான் பெரிய பெருமையை நினைப்பீங்க, அப்படியே நினைக்காம உங்களோட வீடுகளிலேயே வச்சு நீங்கள் பராமரிக்கலாம். அதுதான் உண்மையிலே சிறந்ததாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியாமல் வந்து போயிடுறதுன்னு இல்லையா. என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடில் வச்சிங்கன்னு சொன்னால் கஷ்டம், சில விட பராமரிக்கிறது எல்லாம் வந்து கஷ்டம். அதை வைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் முன் வருவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ரோட்டு வரில் வந்து அதிகளான மரங்கள் வந்து வச்சு அதை பராமரிக்க முடியாமல் நிலைமை இருக்குது. ஆனால் முடியாமல் வந்து நீங்கள் வீட்டில் வந்து முடிஞ்சளவு மரங்களை வையுங்க, உங்களுடைய சொந்த காணிகளில் மரங்களை வையுங்க. இயற்கை வந்து உண்மையிலேயே வந்து ரொம்பவுமே நல்லது, அதை வந்து நாங்கள் அளவுப்படுத்த வேணும். ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கும்போது வந்து நாங்கள் அதை வந்து அடுத்த சந்ததியை கொடுக்கும்போது அதை வந்து நாங்கள் இன்னும் மாரி கூட்டி கொடுக்கணும். நாங்கள் அப்போ முன்னால் முடிஞ்ச மரங்களை நானும் வைப்பேன். இது பார்த்திங்கன்னா சந்தை, இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இடப்பக்கத்தில் கொடியாமன் சந்தை. நான் கொடியாமத்துக்கிட்ட வந்துட்டேன். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ சிக்னல் போட்டுக்கிறாங்க புதுசாக கொடியாமத்தில் வந்து. முதல் வந்து சிக்னல் இல்லை, இப்போ வந்து வீதி சமைக்க ஒன்று பூட்டியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ அதில் நிற்கிறோம். அப்படியே வந்து இடப்பக்கம் திரும்பி போனோம்னு சொன்னால் கொடியாமல் பேருந்து நிலையம். எங்களை பயணத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். நாங்கள் இந்த பயணத்தை முடிக்க போகிறோம். இதோட நான் மீண்டும் உங்களோட நாங்கள் வேறொரு காணொலியில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சொன்னால் உண்மையிலே வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு 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 உடனே கூட நடைபெறும். இதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொடியாக பேருந்து. ஓகே பிரஸ், நன்றி. மூன்று மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம்.